ஒய்நட்ஸ்டுடைய தயாரிப்பில் சமுத்திரக்கணி மற்றும் கதிர் நடிப்பில் தலைக்கூத்தல் பிப்ரவரி 3 முதல். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கக்கோரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்குகிறார். குமரேசன், விவரம் என்ன? பூங்குழலி, நாம் நிற்கின்ற இந்த பகுதி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சுப்பிரமணிபுரம் பகுதி. அதாவது அறந்தாங்கி தாலுகாவில் ஏற்கனவே பயிரிடப்பட்டு நெற்பயிரிடப்பட்டு அறுவடைக்கு 2-3 நாட்கள் தயாரான நிலையில் பருவம் தப்பிய மழை பெய்த காரணத்தினால் சுமார் 700 ஏக்கர் நெற்பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அழுகி முளைத்து காணப்படுகிறது. இந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில், அதாவது 1 ஏக்கர் ஒன்றிற்கு 8,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்பதை விவசாயிகள் போதாது என்றும் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகப்படியான பாதிப்பான இந்த சுப்பிரமணியபுரம் பகுதியில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கு இருக்கின்ற விவசாயி சிகப்பி அவர்களிடம் நாம் கேட்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான உங்களுடைய நிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது? என்ன மாதிரியான உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அரசுகிட்ட? அரசுகிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள், நாங்கள் வந்து விவசாயி, இப்போ பயிர் நாங்கள் பயிரிட்டு கைக்கு சேர போகிற நேரத்துக்கு இந்த 4 நாள் தொடர் மழை காரணமாக எல்லாம் தண்ணியில் அரைச்சிக்கிட்டு போயிடுச்சு. இதை வந்து அரசாங்கம் அதை வந்து பார்வையிடலை, என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. நாங்கள் கடனை உடனே வாங்கி கையில் வச்சுக்கி நாங்கள் செலவு பண்ணலை, கடனை உடனே வாங்கி நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். அது இந்த மாதிரி கைக்கு சேரும்போது அது தண்ணியில் அரைச்சிக்கு போயிடுச்சுன்னா இந்த விவசாயிகளுக்கு என்ன நாங்கள் பண்ணுறது? எப்படி நாங்கள் குடும்ப உறவு செலவு பண்ணுறது? நாங்கள் அன்னைக்கு விவசாயம் பண்ணி பிழைக்கிறவங்க தான், வேறு எந்த தொழிலும் தெரியாது. இதில் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஏக்கருக்கு 30,000 ரூபாயே போதாதுன்னு நான் சொல்கிறது. அவ்வளவு செலவாகலை, இப்போ இருக்கிற காலப்போக்குக்கு அதை விட தாண்டிடுச்சு. அந்த விவசாயம் பண்ணி கரைக்கு சேர்க்கும்போது அந்த வைக்கல் குளம் மட்டும்தான் எங்களுக்கு மிச்சப்பட்டுச்சு இவ்வளோ நாளும். இப்போ அதானம் இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு. ஏதோ அந்த ஏக்கருக்கு 30,000 அவங்க அரசு நிதி வழங்கினா ஏதோ அதை வச்சு நாங்கள் வாங்கின கடனுக்கு வட்டியை தான் கட்டி எங்கள் குடும்பத்தை நாங்கள் காவந்து பண்ண முடியும். அதை அரசு அதை உடனடியாக அதை நிறுவத்தி வைக்கணும். அதை நான் கேட்குற கேள்வி. ஏக்கர் ஒன்றிற்கு வந்து 30,000 ரூபாய் வரை, அதாவது நெட் பயிரிடப்பட்டு 5 மாதம் அறுவடை தயாரான போது ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வரை செலவிடுவதாகவும், செலவிடக்கூடிய தொகையை மட்டுமே நிவாரணமாக வழங்கினால் போதும் என்றும் தற்போது விவசாயி பெண்மணி நம்ம தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக இன்னொரு விவசாயி ராஜேந்திரன் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். என்ன மாதிரியான பாதிப்பு? அரசு வந்து 1 ஏக்கருக்கு 8,000 ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடுதலாக வந்து இன்றைக்கு வந்து நெல் அறுவடை காலத்தில் அந்த பருவம் தப்பி அந்த மழை பெஞ்சதுனால கூடுதலான பாதிப்பு இந்த மாவட்டத்தில் உருவாகியிருக்கு. அதனால் இன்றைக்கு வந்து வக்கீலை கூட நாங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லா நெல்லுமே படுத்து கிடக்கு, முளைச்சிருக்கு, பார்த்துருப்பீங்க, முளைச்சி கிடக்கு. அதே அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த 20,000ங்கிறத புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைக்குமா? குறிப்பாக அறந்தாங்கி இந்த சுப்பிரமணியம் பகுதி கிடைக்குமா என்ற, ஏன்னா புள்ளிவரம் எதுவுமே கணக்கெடுக்கலை. எந்த அதிகாரியும் இந்த பக்கத்தில் எங்களை வந்து பார்க்கவே கூடாது. நாதி இல்லாமல் நாங்கள் இந்த விவசாயி இருக்கிறாங்க, நாதியற்ற விவசாயிகளாக இருக்கிறோம். அவே மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு அங்கங்கே சாஞ்சி முளைச்சிருக்கிறத பயிரை கணக்கீடு பண்ணி 1 ஏக்கருக்கு 30,000 இதை வழங்கணும். இன்றைக்கு கடலை போட்டவங்க மிகப்பெரிய நெருக்கடிகள் ஆயிருக்காங்க. கடலை அழுகி போச்சு. அதே மாதிரி வந்து உளுந்து இன்றைக்கு வந்து போட்டது முளைக்கவே இல்லை. மழை பெய்ய நேரத்தில் போட்ட உளுந்து முளைக்கவே இல்லை. அவங்களுக்கும் கூடுதலாக நிவாரணம் வழங்கணும். இந்த மாவட்டம் பூரா இருக்கிற பல்வேறு தாலுக்காக்களில் இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவை அறந்தாங்கி தாலுக்காவில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பூங்குழலி, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது 1 ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூடுதலாக நெற்பயிர்கள் வந்து மழை நின்று 3 நாட்கள் ஆன நிலையில் நெற்பயிர்களை தூக்கும் பொழுது பாதி நெற்பயிர்கள் வந்து பூமியில் விழுந்து விடுவதாகவும், அந்த இழப்பீடு அதாவது 1 ஏக்கர் ஒன்றிற்கு 20 மூட்டை மகசூல் பெற வேண்டிய நிலையில் நெற்பயிர்கள் கொட்டிய போது 6 முதல் 7 மூட்டைகள் மட்டுமே கிடைக்கின்றது. இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். கூடுதலாக கருத்து முளைத்து போன பயிர்களுக்கு ஏற்கனவே 5% ஒரு மூட்டைக்கு 5% இருக்கலாம் என்று அரசு உறுதியை அளித்திருக்கின்ற நிலையில் அதை 7% உயர்த்த வேண்டும். மேலும் சிறுத்து போன நெற்பயிர்கள் 1 மூட்டை ஒன்றிற்கு 3% இருக்கலாம் என்ற நிலையை தற்பொழுது 5% உயர்த்த வேண்டும் என்றும்,
விவசாயிகளுக்கு வழங்கிய கூட்டுறவு கடனை புதுப்பிக்கும் விதமாக கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த விவசாயிகள் போராடி வருகின்றனர். ஊருக்கே உணவு அளிக்கின்ற இந்த விவசாயிகளினுடைய நிலையை போக்குவதற்காக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்புமாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் குமரேசன். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரன். வைநாட் ஸ்டுடியோ தயாரிப்பில் சமுத்திரக்கணி மற்றும் கதிர் நடிப்பில் தலைக்கூத்தல் பிப்ரவரி 3 முதல்.